வணக்கம். வழக்கம் போல் பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த தொடரை தொடங்குகின்றேன். இந்த தமிழ் வேதம் என்கிற இந்த தொடர் யூடியூப்பில் வர்றதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எங்கெங்கோ இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் ஃப்ரான்ஸ்லேருந்து பண்ணுறாங்க, லண்டன்லேருந்து பண்ணுறாங்க, அமெரிக்காவிலேருந்து பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் கூட வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட ஃபோன் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அரிய ஒரு விஷயம் இதுன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே இருக்கிற தமிழ் சங்கங்களும் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, இன்றைக்கி சுவையாக ஆரம்பிக்கணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு எபிசோடை சுவையாக ஆரம்பிக்கணும்னா என்ன சொல்லி ஆரம்பிக்கலான்னு யோசிப்பேன். இன்றைக்கி இவங்ககிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக்கை வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. கைலாயம்ங்கிறது சிவனுடைய ஸ்தலம், அது இன்றைக்கி ஆக்குப்பைடு சைனா, அதாவது திபெத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னெல்லாம் சொன்னீங்க. அது வந்து ஒரு தியான நிலையில் அறியணும், ஒரு ஸ்தலமாக பார்க்காத கைலாயத்தை தியான நிலையை அடையும் போது, அதை பார்க்கும்போது அணுகும்போது ஆறு நிலைகளை கடந்து ஆதி கைலாயரை சந்திக்க முடியும்னு சொன்னீங்க. அந்த ஆறு நிலைகள் என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாலு நிலை சொல்கிறேன், அடுத்த ரெண்டு நிலை நீங்களே கண்டுபிடிங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுத்துடக்கூடாது, இல்லை கொஞ்சம் உங்கள் முயற்சி இருக்கணும். அதனால் அந்த ஆறு நிலைகளில் நான்கு நிலைகளை நான் சொல்கின்றேன். மனஸ் கைலாஷ், குலஸ் கைலாஷ், பிதஸ் கைலாஷ், சிரஸ் கைலாஷ். இந்த நாலு நிலைகளையும் நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த ரெண்டு நிலை இருக்குது, அதை ரெண்டையும் நீங்கள் தியானத்தில் கடந்தால் ஆதி கைலாயரை சந்திக்கலாம். சரியா? இது ஒரு ஆரம்பம். இது அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் அடிக்கடி பேசும்போது எனக்கு நானே ஒரு பரவச நிலைக்கு போய்விடுவதாய் ஒருத்தர் சொன்னார். நீங்கள் அப்படியே வாயில் தண்ணி ஊறாத குறை தான், மற்றபடி நல்ல ஒரு பரவச நிலையிலிருந்து பேசுகிறீங்க அப்படின்னார். ஆதி தமிழர்கள் இந்த பரவச நிலைகளுக்கும் நிலைகளை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். திருமூல பரவசம் அப்படின்னு முதல் பரவசம். திருமூலவர் அப்படின்ட்டு நம்ம சித்தர்களில் ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்போம். அவரை தவிர நான் வேறு யாரையும் வணங்குறது இல்லை, அவருடைய திருமந்திரமே ஃபஸ்ட்டு தமிழில் வந்த பொயட்ரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாதாடினார் அமெரிக்காவிலிருந்து. அப்படிலாம் இல்லைங்க, அதை விட பழமையான இதெல்லாம் உண்டுன்னு சொல்லி அவர் ரொம்ப நேரம் எடுத்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் திருமூலவரங்கின்ற பெயர் ஆதியில் தெரிஞ்சு தான் இருக்குது. திருமூல பரவசம், திருமந்திரம் ஏன் லேட்டர் பீரியடில் வந்தது, அவர் ஏன் சித்தராக தான் கருதப்பட வேண்டும்னு சொன்னான்னா, அந்த பாடல் வரிகளில் இருக்கிற ஸ்டைல், லாங்குவேஜ் ஸ்டைல் எல்லாம் அட்வான்ஸ்டு, ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ் இல்லை. அதை வச்சுக்கிட்டு இதை எழுதினவர் வந்து பிற்காலத்தில் தோன்றியவர் தான்னு சொல்லிடலாம். இந்த பரவச நிலை திருமூல பரவசம்ங்கிறது முதல் நிலை. அடுத்தது ரிபுக் பரவசம், ரிபுக் ரெண்டாவது, ரெண்டாவது வேத ரிஷி, அவருடைய பரவசம். அவரை பற்றியும் அந்த ரிபுக்களை பற்றியும் நான் நிறைய பேசிட்டேன். சக்தி பரவசம், ஸ்ரீ பீப்புள பரவசம், இவரும் ரொம்ப பழைய ஆதி வேத முனிவர். மனசிரசி பரவசம், இதுவும் ஆதி வேத முனிவர். அபூர்வ பரவசம், வீரப்பரவசம், பிரம்மாண்ட பரவசம், சிவப்பரவசம், ஸ்ரீ பரவசம். இத்தனை பரவச நிலைகள் உண்டு. நான் எந்த பரவச நிலையிலிருந்து பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, அவர் எதை குறிப்பிடுவார்னு எனக்கு தெரியல. நான் இந்த பரவச நிலைகளையெல்லாம் போய் பார்க்கவும் இல்லை. எனக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் அவங்க சொல்லி கொடுத்தாங்களே தவிர, ஒவ்வொன்றையும் அனுபவிச்சுட்டு வான்னு, ஒவ்வொரு பரவச நிலையாக அனுபவிச்சுட்டு வான்னு சொல்லலை. அதனால் நான் அதுக்குள்ளே எல்லாம் போய் பார்க்கல. ஆனால்
அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் டியூப்பில் இதை பார்த்துட்டு நீ ஒரு பரவச நிலையிலிருந்து பேசுகிறாய் என்று சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. இந்த விஷயம் அறியாத ஒரு விஷயம் இல்லையா, இதை பகிர்ந்துக்கும் போது எனக்கு பரவசம் வருவதில் எல்லா விதமான நியாயமும் இருக்கிறது. சரி, இன்று வேதங்களுக்கு போவோம். இன்றைய வேதங்களுக்கு போவோம்னு சொல்கிறேனே தவிர, அந்த வேதம் யாருடைய வேதம்? நான் இன்னைக்கு பேச போகிற முதல் வேதம்னு பார்த்த உடனே ஒரு கவிதை சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு தோணுது. ஏன் கவிதை சொல்லிட்டு போகலான்னு தோணுது? நான் படித்து ரசித்த ஒரு கவிதை. அந்த கவிதைக்கும் இந்த வேதத்திற்கும் என்ன சம்பந்தம்? வேதத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் வேதம் சொன்னவர்களுக்கு சம்பந்தம் உண்டு. முதல்ல கவிதையை பார்த்துட்டு அந்த வேதத்தை பார்ப்போம். பெண் எனப்பட்டவள் சக்தி மட்டும் இல்லை, இயக்க மையம், வெற்றியின் மூலம். மின்னல் மட்டுமில்லை, மின்காந்த அலை, செயலின் செம்மை, அவளே சீர். பூ என்று எண்ணிவிடாதீர், இப்பூ உலகின் கற்பம் அவள், பூரணத்தின் சின்னம் அவள். பெண்ணே, நீயாக இரு. உங்கள் எண்ணச் சேர்க்கை மனித சமுதாய மாற்றத்திற்கு வித்திடட்டும். Get synchronized, become reciprocal mobility. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நான் வெறும் பெண்ணல்ல, பொற்குயல் அப்படிங்கிறா. என்னவர் உணரட்டும், கண்ணே என்றால் மயங்கினேன், நான் ஊடுபொருள் காற்று, புயலும் ஆவேன் என உணரட்டும். என்ன ஒரு வீரம், என்ன ஒரு உணர்வு! கண்ணேன்னா மயங்குறா, ஆனால் ஊடுபொருள் காற்று, புயல் கூட ஆயிடுவேங்கிறா. என்னிடம் இருக்கிற தெய்வீகத்தை புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறா. வெறும் பெண்ணுன்னு நினைச்சிடாது, என்கிட்ட இருக்கிற சக்தி என்ன எனக்குள்ள இயங்குதுன்னு கண்டுபிடிங்கிறா. ஒவ்வொரு கணவனும் அவனுடைய மனைவியிடம் அந்த டிவினிட்டியை தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனுடைய மனைவி வணக்கத்துக்குரியவள்ளாகி விடுவாள் இல்லையா? இருந்தால் தானே அப்படின்னா இருக்கும் அநேகமாக இருக்கும், இல்லை பொண்ணாக பறந்திருக்க மாட்டான். அதனால் அவகிட்ட இருக்கிற டிவினிட்டிக்கு தேடலாம், பிடிக்கலாம். சரி, கவிதையிலிருந்து வேதத்திற்கு போகும்போது யார் சொன்ன கவிதை தெரியல, விட்டுருவோம் அதை. கவிதையை யார் சொன்ன வேதத்தை பேசுவதற்காக இந்த கவிதையை சொன்னாய்? காரைக்கால் அம்மையாரின் வேதம். காரைக்கால் அம்மையார் ரொம்ப இப்போது சமீப காலத்து பெண், லட்சம் வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் இல்லை, சமீப காலத்து பெண். ஆனாலும் அவள் ஒரு வேதரிஷி. அவர்கிட்ட இருந்த அற்புதத்தை, அந்த டிவினிட்டியை உணர்ந்த அவர் கணவர் அவரை வணங்கினார் இல்லையா? அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் வேதத்தை சொல்லுவதற்கு முன் நான் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை சொன்னது ரைட்டு தானே? சரி, இப்போது காரைக்கால் அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவருடைய தன்மந்திரம், நானே நீ, நீயே நான், தானே தனியே சிவம் அடைந்தேன், தானே தனியே சிவம் அடைந்தேன், உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னை நான் அறிந்தபோது தானே தனியே சிவமடைந்தேன். அப்போ தான் சந்தர்ப்பம், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான், எல்லா ஆத்மாவும் சமம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது அமைதி காக்கும். என்னுடைய ஆத்மா பரிணாம வளர்ச்சி அடைந்தது, எனக்கு சிவம் கிடைத்தது என சொல்லும்போது நான் ஒன்றிலிருந்து வேறுபடுவேன். நீ ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் நீ வரமாட்டேன். அதனால் நானும் நீயும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், ஒன்று தான், ரைட்டு. ஆனால் தானே தனியே சிவமடைந்தேன். நான் அது கிடைக்கும்போது, என்னுடைய நானை நான் அறியும் போது சிவமடைவேன். இது எப்படி இருக்குது? அற்புதமான வார்த்தைகள்.
அதுக்கு அடுத்த வேதம் பன்வேதம். அது என்ன சொல்லுதுன்னா, அது என்னை அழுத்தும் போது நான் மறைந்தேன், நான் அதை அழுத்தும் போது அது மறைந்தது. இது எப்படி இருக்கு? நானும் அதுவும் மறைந்தபோது பிரம்மம் சுரூபம் கிட்டும். அது நமக்கு அதுனா என்னன்னு தெரியும். பெயர் வைப்பதற்கு முன்னால் இருந்த கடவுளுக்கு பேர் வைக்க முடியல, என்னன்னு சொல்லி கூப்பிட்றது அதுன்னு தெரியாது இருந்த சூழ்நிலையில் அதுன்னு கூப்பிட்டாங்க. அது என்னை அழுத்தும் போது, அழுத்துனா ஒருத்தனை அழுத்துறதுன்னா அவனை செயல்பட முடியாமல் அழுத்துறது இல்லை, அது ஒரு ஆட்கொள்ளும் போது, அது என்னை ஆட்கொள்ளும் போது நான் இருக்க போகிறதில்லை, நான் அதை ஆட்கொள்ள பார்த்தா அது காணாமல் போயிடும், கையை கிட்டவே கிட்டாது. இப்போது அதுவும் நானும் மறைஞ்சிடுறோன்னு வச்சுக்கலாம், அதுவும் மறைஞ்சிடணும். எதை நான் கடவுள் அப்படின்னு, எது அதுக்கு என்னால் பேர் வைக்க முடியலன்னு நினச்சனோ அது, அந்த அதுவும் மறையணும். அந்த அதுவும் மறைந்தால் பிரம்மஸ்வரூபம். அற்புதமான வரிகள் பன்வேதம். இதுக்கு அடுத்த வேதம் ஒரு நிம்மதி வேதம்னு ஒரு வேதம். அதுக்கு சரியான வார்த்தைகள் எனக்கு கிடைக்கல, அதனால் அதை தவிர்த்து அதுக்கு அடுத்த வேதத்துக்கு போகிறேன். ஆனால் அரைகுறையாக எனக்கு கிடைச்ச அந்த விஷயத்தில், நிம்மதி வேதத்தில் இருந்து ஒரு செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹரிச்சந்திரன் ஒரு ராஜா இருந்தார், அந்த அரசனை ஆண்டியாக்கினான் விஸ்வாமித்திரன் என்ற மாமுனிவர். அவன் ஆண்டியானால் கூட அவன் வந்து தைரியமாக பொய் சொல்ல மாட்டேன், சத்தியம் தவறேன்னு என சொல்லி எந்த கஷ்டத்தை வேணாலும் தாங்குறேன்னு சொல்லி இருந்து அவனை ஜெயிக்கவே முடியல விஸ்வாமித்திரனால். விஸ்வாமித்திரன் ஹரிச்சந்திரனிடம் தோற்று விலகிறார். அதுதான் கதை. எதுக்கு இதை சொல்கிறேன்? அந்த ஹரிச்சந்திரனோடு வசவா என்ற ஒரு முனிவர், அவரே அந்த முனிவரே அவருக்கு மந்திரி, வசவான்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல பிற்காலத்தில் அவர் ஈஸ்வரனாய் போற்றப்பட்டவர், காத்மாண்டுவில் அவருக்கு கோயில் கூட இருக்குது, அப்படிப்பட்டவர். அவரை பற்றியும் இந்த நிம்மதி வேதத்தில் வரிகள் உண்டு. இது சரியான வரிகள் எனக்கு கிடைக்காததால் அதை நான் சொல்லவில்லை. அடுத்த வேதம் பிரம்மவேதம். இதுவும் காரைக்கால் அம்மையாரால் சொல்லப்பட்டதே தான். இந்த பிரம்மவேதத்தின் உட்பிரிவு யஜுர். யஜுர்னா இந்த யாகம் வளர்த்துறது. இந்த யஜுரை பற்றி சொல்லும்போது யஜ்யம் யாகம் இதெல்லாம் பற்றி சொல்லுவோம். ஏன் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. நல்ல ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அந்த எண்ணத்தை செயல்படுத்த, நீ நல்லாயிரு, உனக்கு குழந்தை உண்டாகட்டும், சட்டுன்னு உனக்கு கல்யாணம் நடக்கட்டும், இப்படி நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன வேணும்? முதல்ல சொல் பலிதம் வேண்டும். அந்த சொல் பலிதம் இருக்கின்ற முனிவர்கள், அதை அச்சீவ் பண்ண முனிவர்கள், அவங்க எண்ணம் ஸ்ட்ராங்கான ஒரு தாட், அந்த தாட் செயல்பட்டுடும். அதுக்காக தான் யாராவது முனிவர்கள் யோகிகளை பார்த்தா விலகி போயிடுறது, அவன் ஏதாவது என்னை பார்த்து சொல்லிட போகிறார். நல்லது தான் சொல்லுவார். அவன் கெட்டது ஏதாவது, கெட்டவங்களுக்கு இந்த பாவம் இருக்குமா? இருக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து விலகி போயிட வேண்டியது தான். நான் சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தா தூரம் போயிடுறது நல்லது. ஏன்னா சொன்னால் நடக்கும், ஆக்கள் மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர், அந்த மச்சம் இருந்தால் நடந்துடும்னு. அப்படிப்பட்ட ஆளுங்களிருந்து தூரம் விலகி போயிடுவது நல்லது. ஏன்னா அவங்க நல்லது சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன், அவங்களுக்கு இருக்கிற தைரியத்துக்கு நான் உன்னை சபிச்சிருவேன், இப்படித்தான் நல்லது வராது அங்கே. ஏன்னா அவங்க பலம் நல்லபடியாக பிரயோகிக்கப்படவில்லை.
அதனால் அவர்களை விட்டு விலகி செல்வதே நல்லது. ஆனால் நான் சொல்ல வர்றது, அந்த ஒரு ஸ்ட்ராங் தாட், அந்த ஸ்ட்ராங் தாட்டை செயலுக்கு கொண்டு வர எந்த ஒலியை தியானித்தால் அந்த தாட் செயலுக்கு வரும் அப்படின்னு யோசிக்கும். அந்த ஒலியே சாமம். இந்த ஸ்ட்ராங் தாட்டு அதர்வணம், அதை இயக்கிறதுக்கு வந்த ஒலி சாமம். இந்த சாம ஒலியை கொண்டு அக்னியுடன் ஒத்துழைத்து அவரோட எந்த மூலிகையை நாம் வந்து அர்ப்பணம் செய்தால் அதுக்கு இந்த செயலை உண்டாக்க, இந்த செயலை செய்து முடிக்க எந்த பிராணன் உற்பத்தி ஆகணுமோ அது எஜிரில் உண்டாகும். அதுக்காக தான் எஜிர். இந்த எஜிர் உண்டான பிராணத்தை அந்த செயலை முடித்து கொடு என சொல்வதும், அது முடித்து வந்ததும் அதை போற்றி போற்றி என்ற வாழ்த்தி வணங்குவதும் ருக். இப்படித்தான் அதுக்கு இருந்தது. ஆதியில் இருந்தது உண்மை வேதம் என்ற ஒரு வேதம். இதில் எது அதர்வணம், எது வரைக்கும் எஜுர், எது வரைக்கும் சாமம், எது வரைக்கும் ருக்குன்னு பிரித்தது வேதவியாசர். அதனால் இப்போ பிரம்மவேதம்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் சொல்லும்போது அவங்க தருவது இது எஜுரை சேர்ந்ததுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எஜுரை சேர்ந்ததுன்னு சொல்லி கொடுத்தப்போ இதுலேருந்து நாம் என்ன பண்ணணும், இதை கேட்டுட்டு நாம் என்ன பண்ணணும், வீட்டில் ஒரு ஹோமமோ யஜ்யமோ நடத்தும்போது நானாக இருந்தால் காரைக்கால் அம்மையாரை வணங்கிட்டு, அம்மா நீ கொடுத்த எஜுரை நான் இப்போ நான் வந்து அபியாசம் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கிடைச்ச மூலிகைகள், எனக்கு எந்த மூலிகை போடணும்னு தெரியாது, அதனால் எனக்கு கிடைச்ச சிம்பிளான மூலிகைகளை போட்டு இந்த பிரம்ம வேதத்தை நான் கடைபிடிக்க முயற்சிக்கிறேன்னு முயற்சி பண்ணிவிடுவேன். நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ணணும். அதுக்காக தான் கேட்குறீங்க. அதுதான் இதில் இந்த கேட்குறதுல இருக்க பிரயோகம், அதுதான் பிரயோஜனம். இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 1, 2, 3 பொய் பித்தலாட்டம் அழிந்தது. வேதம் நிலைத்தது நிற்கும். எப்படி இருக்குது? உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய போகிற ஹோமத்தில் நீங்கள் ஊற்றுற நெய்யிலும் போதும், அது போதும். நெய்யிலும் சமத்தி கட்டிலையும் நீங்கள் சொல்றி காரைக்கால் அம்மையாரனுடைய பிரம்ம வேதத்தை சொல்லி ஹோமம் நடத்திவிட முடியும். எதுக்கு? பொய் பித்தலாட்டத்தை அழித்து வேதத்தை நிலைநிறுத்த இந்த யஜ்யத்தை நடத்திவிடும். அப்படி நிறுத்தினா பிரம்ம வேதம் செயலுக்கு வந்தது. இதை விட யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா சார்? உங்களுக்கு செஞ்சு பாருங்க. சரவேதம், உள்ளது உள்ளபடி தோன்ற மனத்தில் இருப்பது நகரும். மறைந்திருப்பது நகர, மறைந்திருப்பது நகர, தோன்றுவது சிவம். இதில் என்ன புரியணும் அப்படின்னா, உள்ளது உள்ளபடி தோன்ற, நீ அனுமானிக்கிறது இல்லை. ஒரு பொம்மையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள், கடவுள் வந்து பிரம்மம் வந்து சுருங்கி இந்த பொம்மைக்குள்ளே வந்துருச்சு, என் சௌரியத்துக்காக இப்படி வந்திருக்காரு, நான் இவரை கும்பிட்றேன், வேண்டாம், போதும். அன்றைக்கி என்றைக்கோ பாமர ஜனங்களுக்கு, படிக்காதவங்களுக்கெல்லாம், யோசிக்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தடை இன்றைக்கி டாக்டரேட் வாங்கிக்கிட்டு உட்காந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காத. உள்ளதை உள்ளபடி அறி, எல்லையற்றதை எல்லையற்றதாய்ப்பார், உன்னால் முடியும். இன்னும் பாமரனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தடாலஜியை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதுதானே எங்களுக்கு மதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. மதம் அது சொல்லலை, வேதம் அதை சொல்லவில்லை, நடுவில் வந்தவங்க சொன்னாங்க. உள்ளதை உள்ளபடி பார், உள்ளதை உள்ளபடி தோன்ற மறைந்திருப்பது நகரும். மறைந்திருப்பது நகர, மறைந்திருப்பது நகர, தோன்றுவது சிவம். சிவம் பண்ண உடனே தியானத்தில் உட்கார்ந்துருக்கிற ஈஸ்வரனையும் அதுக்கு ஜடாமுடியும் கங்கையும் அதில் இருக்கிற பிறையும் புலித்தோலும்
வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த எல்லையற்றதில் போய் நிற்கும்போது சிவம் என்ற சொல் வரும், காற்றுல வரும். அங்கே காற்று இருக்கா? எல்லையற்றதில், பரத்தில், சதா வெளியில் காற்று இருக்கா? காற்று இல்லை, ஆனால் எழுத்து இருக்கு, வரும், அந்த ஒலியோடு வரும். அது நமக்கு பக்கத்தில் வரும்போது நமக்கு ஒலி கேட்கும். எம் மூளை அதை இன்டர்பிரட் பண்ணி என்ன ஒலின்னு சொல்லும். ரொம்ப அற்புதமான நிலை. உள்ளதை உள்ளபடி அறி. ரமணர் எத்தனை தடவை சொன்னார் உள்ளது உள்ளபடி அப்படின்னு? எத்தனை 40 ஸ்லோகம் எழுதினார் அவர். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி அவருக்கு பாலில் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நியாயமா தெரியல எனக்கு. எல் வேதம்னு ஒரு வேதம், இதை சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறுத்துகிறேன். இது கொஞ்சம் கேளுங்க, இது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நின்றது, ஒன்று நின்றது தவம் கலைந்தது, ஒன்று நின்றது தவம் கலைந்தது, அழிவு உண்டானது. ஏன் சார் இப்படி சொல்கிறாங்க? எந்த அழிவு? யார் அழியிறா? தீக்குணங்கள், தீக்குணங்கள், இந்த துராக்கிரதர்கள், இவங்களெல்லாம் அழிஞ்சு போவாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். தீய மனம் அழியும். ஒன்று நின்றது தவம் கலைந்தது. எப்போ பார், வருஷக்கணக்கில் தவம் இல்லை, ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மேக்ஸிமம். ஒரு தடவை உட்காந்தா 20 மினிட்ஸ் மெடிடேஷன் இஸ் எனஃப், சயின்டிஃபிக்கலி பீன் ப்ரூவ்டு. தினத்துக்கு 2 தடவை தியானம் பண்ணுங்கள். நான் உட்காந்தானே 3 மணி நேரம் தியானம் பண்ணுவேன், 4 மணி. வேண்டாம் சார், அது இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் இதை ரெகுலராக பண்ணுனா நீங்கள் பரம், பிரம்மாண்டம், சதாவெளி இப்படியெல்லாம் பயணிக்க முடியும். அந்த இதில் போய் அந்த நான் அதை அறிய முடியும். அந்த ஒன்றிய மனமும் எண்ணமும் மூச்சும் அது கலைஞ்சதுன்னு வச்சுக்கிங்க, தவம் கலைஞ்சிரும். தவம் கலைஞ்சா இப்பேற்பட்ட ஆள், சதா வெளியை கண்டவன், எல்லையற்றவரோடு உலாவுகின்றவன், அவனுடைய அந்த ஒன்று நிற்கும்போது, தவம் கலையும் போது தீய மனம் அழியும். இது யாருக்காக, அக்காலத்தில் எதுக்காக சொல்லப்பட்டது தெரியல. ஆனால் ஒரு நல்ல தியானி, ஒரு நல்ல தியானி அவனுடைய மனம் நோகினால், அவனுக்கு மனம் நோகிற மாதிரி நடந்தால் அழிவு உண்டாகும், தீய மனம் அழியும். இது ஒரு வார்னிங். இதோட இன்றைய நிகழ்ச்சியை நிறுத்திக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.